அப்படியே சின்ன அப்படி பண்ணுற ஜெயிலர். இந்த திரைப்படத்துடைய கதையை பற்றி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர், அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கார், அவர் அப்படியே வெளியில் வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்காக அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு சூப்பர் ஸ்டாராக நம்மளுடைய ரஜினி சார் இருக்கார். இதுதான் இந்த திரைப்படத்துடைய கதையாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சை ஜூலை 28ஆம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அன்றைக்கே தான் இந்த திரைப்படத்துடைய பயங்கரமான ஒரு ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே அனிருத்தோடைய 2 சாங்ஸ் பயங்கரமான கிரேஸை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்கு அப்படின்ற டவுட்டே இல்லை. அதனால் படத்து மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஒரு படி மேலே இருக்குது. இதை தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய குட்டி ஸ்டோரியாக இந்த படத்தில் என்ன இருக்க போகுது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக தளபதி 68, இந்த திரைப்படத்துடைய ஆடியோ ரைட்ஸை டி சீரீஸ் நிறுவனம் மிகப்பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. கேட்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கான காரணமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, தளபதி 68ன்றது வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் வரப்போது, யுவன் சங்கர் ராஜா பல வருஷங்களுக்கு அப்புறமா தளபதி விஜய் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராஜெக்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு ப்ராஜெக்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இதுக்கு முன்னாடியே நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன், ராகவா லாரன்ஸ் அண்ட் அவருடைய தம்பி எல்வின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்துடைய டைரக்டர் டைரி படத்துடைய டைரக்டர் இன்னாசி பாண்டியன் அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த திரைப்படத்தான டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்துடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா புல்லட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியான அப்டேட், துருவ நட்சத்திரம் இந்த திரைப்படத்துலேருந்து 2nd சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. இஸ் நேம் இஸ் ஜான். கண்டிப்பாக இந்த சாங் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஹாரிஸ் ஜெயராஜ் பயங்கர கிரேஸியான ஒரு மியூசிக்கை கொடுத்துருக்க போகிறார் அப்படின்ற டவுட்டே இல்லை. பட் இந்த பாடலை பாடியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பால் தாபா அனீஷ் அப்படின்றவர். இவர் இந்த படத்தில் மட்டும் பாடாமல் இதுக்கப்புறமா ஜெயம் ரவியோடைய 30வது திரைப்படம் அந்த படத்துலேயும் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக், தாமரை தான் லிரிசிஸ்டாக இருக்காங்க. இந்த படத்துக்கும் அவர் தான் பாடலை பாடியிருக்கார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ரீசன்ட் டைம்ஸில் விஜய் சேதுபதி அவர்களை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து தள்ளியிருக்கார். யார்னா மடோனா அஸ்வின். அவர் மாவீரன் திரைப்படத்துடைய டைரக்டர். மாவீரன் படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் தான் அந்த குரல் கொடுத்துருப்பார். அந்த குரலுக்காக அவர் 1 ரூபா கூட சம்பளம் வாங்காமல் பேசி கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க ஜெனரேஷனில் சிவகார்த்திகேயும் நானும் தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், அது இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் கரியரை ஸ்டார்ட் பண்ணோம், அதை தாண்டி எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இது கேட்கும் போதே பயங்கரமாக இருக்குது. சேமாக ஒரே லெவலில் வளர்ந்து வந்துட்டு இருக்க 2 ஹீரோஸ், ஆனால் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு போட்டியும் பொறாமையும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியாக நல்லா இருக்கணும், படங்களாக நல்லா வரணும்னு ஆசைப்பட்றாங்க. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் ஒரு பயங்கரமான சம்பவம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஜூலை 28ஆம் தேதி தனுஷோடைய பிறந்தநாள் அன்னைக்கு கேப்டன் மில்லருடைய டீசரை பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சென்னையில் விஜய் ஆண்டனி கான்சர்ட் நடக்க போகுது 9ஆம் தேதி செப்டம்பர் YMCA-ல. இதுக்கான டிக்கெட்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் ரேட் 500 ரூபாயில் இருந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விஜய் ஆண்டனி சாருடைய ஒரு பயங்கரமான ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த கான்சர்ட்டை நேரில் போய் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.